நட்புகள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லோரும் நல்லா இருக்கணும். உலக மக்கள் அனைவரும் நீண்ட ஆயுளுடனும் நோய் நொடியற்ற வாழ்க்கை பெற்று நல்ல செல்வத்துடனும் நல்ல எண்ணங்களுடனும் ஒற்றுமையுடன் வாழ ஆண்டவனை வேண்டி இந்த வாஸ்து விதிகளில் அடுத்த ஒரு பதிவு ஒன்று உங்களுக்கு போடுறேன். இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எப்படின்னா, இப்போ அதே மாதிரி இப்போ போன வீடியோவில் போட்டிருந்த மாதிரி இப்போ திரும்ப சொல்கிறேன். இது இப்போ நார்த்து, இது சவுத்து, இது வெஸ்ட்டு, இது ஈஸ்ட்டு. இப்போ இது எது போட்டோம்? இது நார்த்து ஈஸ்ட்டு, இது நார்த்து வெஸ்ட்டு, சவுத்து வெஸ்ட்டு, சவுத் ஈஸ்ட்டு. ஓகே, இப்படி பிரிச்சுருக்கோம். ஓகே, இந்த வீடு, இந்த இட அமைப்பு, இப்போ இந்த மொத்த பாகத்தில் ஒரு 50-50, 50-40 இல்லை 60-40 ஏதோ என்ன இடம் இருக்கட்டும், சதுரமான பாகமாக போட்டிருக்கேன். 50-50 அந்த மாதிரி அமைப்பில் இப்போ போட்டு காமிக்கிறேன். ஒரு 60-40 செவ்வகமாக இருந்தாலும் நீள் வடிவ செவ்வகமாக இருந்தாலும் இது எல்லா அமைப்புக்கும் இது பொருந்தும். அப்போ இந்த இடம் நம்ம நார்த்து பொசிஷனில், இப்போ இந்த பாகம் ஓகே காலியாக இருக்கிறது, ஓகே பரவாயில்லை. இப்போ இந்த இடம் காலியாகுது, இந்த இடம் காலியாகுது, ஆக மூணு பாகமும் காலியாகி, இது ஏற்கனவே உங்களுக்கு வாயு மூலை சொல்லியிருக்கேன், இது வந்து அக்னி மூலைன்னு சொல்லியிருக்கேன், இது வந்து நைருதி மூலை, கன்னி மூலை பெண் பாகம், இது ஆண் பாகம். அப்போ இந்த வாயு மூலையில் மட்டும் இந்த இடத்துல வீடு கட்டி பாக்கி இருக்கிற இடமெல்லாம் காலியாக இருந்தால் இந்த இடத்தோட அமைப்பு அந்த வீட்டில் வாழ்கிறவங்க என்ன மாதிரி பலனாக இருப்பாங்க? இப்போ இந்த இடத்துல வாயு மூலையில் நீங்கள் வீடு கட்டி மற்ற இடம்லாம் காலியாக இருக்கும்போது அந்த வீட்டில் வாழ்பவர்கள் எல்லா விதத்திலும் பிரச்சனையாகவே இருப்பாங்க. இந்த வீடுகள் தான் கடன் வாங்கி கட்ட முடியாமல் பேங்க் எடுக்கிறது, அதை வந்து ஜப்தி பண்ணுறது அந்த மாதிரி வேலைகளில், இல்லை வட்டிக்கு கடன் வாங்கி கட்ட முடியாமல் பிரச்சனைக்கு ஆகிறது, கோர்ட்டு கேஸ்னு சொல்லி பூராமே விவகாரமாக போகிறது, எந்த ஒரு வியாபாரம் செய்தாலும் அது நஷ்டத்தில் முடிகிறது. ஆக இந்த அமைப்பு ரொம்ப மோசமான அமைப்பு. இந்த அமைப்பில் நீங்கள் போய் இப்போ எந்த திக்கையும் எடுத்துக்கிட்டாலும், இப்போ நார்த்து பேசிங்க வடக்கு பார்த்த வீடா, இப்படி உள்ளே நுழையும் போது உங்களுக்கு வாயு பாகத்தில் கட்டடம் அமையுது. இப்போ நேராக கிழக்கு பாகத்திலிருந்து உள்ளே நுழையிறீங்க, உள்ளே நுழையும் போது கரெக்டாக வாயு பாகத்தில் தான் உட்காரும். தெற்கு பக்கத்திலிருந்து வர்றீங்க, தெற்கு பக்கத்திலிருந்து வரும்போதும் இது வாயுவில் தான் உட்காரும். உங்களுக்கு மேற்கு பக்கம், அதாவது வெஸ்ட் பக்கத்திலிருந்து உள்ளே வரும்போதும் இது வாயு பாகத்தில் தான் உட்காருது. ஆக இந்த இடம் உயர்ந்து இந்த இடத்துல கட்டடத்தை எழுப்பி பாக்கி இடமெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கம்மியாகும்போது, அந்த கம்மியாகிறதுனால இந்த இடத்துல வாழ்கிறவங்க சதா காலமும் பிரச்சனைக்கே உள்ளாகிக்கிட்டே இருப்பாங்க, பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில் ஒன்று போக ஒவ்வொரு பிரச்சனையும் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மேக்சிமம் இந்த மாதிரி இருக்கிற வீடுகளை வாங்குறதோ, இந்த மாதிரி இடங்களை தேர்வு செய்து இந்த இடத்துல கட்டடம் கட்டுறதோ தயவு செய்து எல்லாரும் தவிர்க்கணும். அதனால் மேக்சிமம் வாஸ்துங்கிறது என்ன, நம்ம இயற்கையோடு சம்மந்தப்பட்ட அடிப்படையில் அந்த இயற்கை விதிகளுக்கு உட்பட்டு நம்ம இயற்கைக்கு எதிராக செயல்படாமல் இயற்கையோடு இயைந்து உடன் இருந்து நம்மளுடைய அந்த, அதாவது அதில் நல்ல விஷயங்கள் நமக்கு இயற்கையினால் கிடைக்கும். நீங்கள் வேணா மற்ற வீடுகளை எடுத்து வேணா தேர்ந்தெடுத்து பாருங்கள், இந்த வீட்டில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி குடியிருக்கிறவங்க எவ்வளோ பிரச்சனைக்கு ஆளாகிறாங்கங்கிறத அவங்கக்கிட்ட கேட்டால் தெரியும். நீங்கள் உணர்ந்தவங்க, உங்களுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த மாதிரி அமைப்பில் வாழ்கிறவங்க சதா காலமும் பிரச்சனை, தொழிலில் நஷ்டம், பல வகையில் துன்பங்கள், அந்த மாதிரி வில்லங்கம், போலீஸ் கேஸு, அதே மாதிரி கோர்ட்டு கேஸு, எங்கேயாவது ஒரு வேறு சொத்துக்கள் பூரா போய்
எங்கேயாவது போகிறான் லாக் ஆகிக்கிறது, அடமானத்துக்கு போகிறது, அடமானத்தை வச்ச பொருளெல்லாம் மீட்டாமல் போகிறது, இது பூராமே இந்த இடத்தோட அமைப்பு. இந்த மாதிரி வீடு கட்டி குடியிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அமைப்பு நடக்கும். ஆகவே இதை தவிர்த்து எல்லோரும் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் அடுத்து நான் சொல்லும் விதிகளை கொஞ்சம் பயன்படுத்துங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு குறைச்சி வச்சு ஒரு 3 வருஷம் போதும். ஒரு 3 வருஷத்தில் நீங்கள் அந்த வீட்டில் போய் அந்த வாஸ்து விதி பிரகாரம் அமைந்த வீட்டில் போய் நீங்கள் குடியேறின நாள் முதல் அந்த நிமிடம் முதல் கொண்டு அந்த வாஸ்து உங்களுக்கு ஒரு நல்ல இயக்கத்தையும் நல்ல செயல்களையும் நல்ல எண்ணங்களையும் கொடுத்து உங்களை வாழ்க்கையில் நெறிப்படுத்தும் என்பதே என்னுடைய வேண்டுகோள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோவை அடுத்து போட்டுட்டு வரேன். இதை இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்கணும்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோக்கள் கிடைக்கணும்னா நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் நான் அடுத்தடுத்து அனுப்புகிற வீடியோக்கள் உங்களுக்கு சீக்கிரம் கிடைக்கும். நீங்கள் அதை அடுத்து அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். வாஸ்தை பற்றி வாஸ்து விவரங்களை சரியாக தெரியாதவங்க நுணுக்கமான விஷயங்களை அடுத்தடுத்து நான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் இந்த வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா அதை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய அதில் நிறைய விஷயங்கள் அடுத்து சொல்ல காத்திருக்கிறேன். நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.